வீட்டில் செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து சத்து மாவு கஞ்சி நம்மளே வீட்டில் ஒவ்வொருத்தரும் சத்து மாவு கஞ்சினா அதுக்குன்னு போய் தேடி கடைகளில் போய் அலையணும்னு அவசியம் இல்லை நம்மளே வீட்டில் செய்யலாம் அந்த கஞ்சிக்கும் வந்து ரொம்ப பெரிய பக்குவங்கள் தேவையில்லை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தானியங்கள் நல்ல வரகரிசி இருக்குது சோளம் இருக்குது கம்பு இருக்குது இந்த மாதிரி தானியங்களை சேர்த்துக்கொள்ளலாம் அதோடு பயிர்கள் நல்ல பாசிப்பருப்பு கொண்டக்கடலை முந்திரி பருப்பு வேணாம் முந்திரி பருப்பு கொஞ்சம் அதனுடைய சாலிடாக வர்றதுக்கு அதில் நல்ல சுவை வருவதற்காக கொஞ்சம் பொட்டுக்கடலை கொஞ்சம் வருத்த உளுந்து தேவைப்பட்டால் கொஞ்சம் பார்லி அரிசி கொஞ்சம் சம்பா கோதுமை இது மாதிரியான பொருட்களை எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு இந்த தானியங்களும் இந்த பயிர்களும் இருக்கிறதுனால அதை சாப்பிடும் பொழுது வாய்வு தொந்தரவு வந்துடக்கூடாது ஜீரணம் நல்லா ஆகணுங்கிறதுக்காக கொஞ்சம் சுக்குத்தூள் சேர்த்து கொள்ளலாம் இதெல்லாம் சேர்த்து கஞ்சியாக காய்ச்சி அந்த கஞ்சியை காலை உணவாக எடுக்கும்போது நல்ல உடல் ஊட்டமும் வரும் நோய் எதிர்பாற்றலும் சேர்ந்து கிடைக்கும் அப்போ அது சத்துமாவு கஞ்சி வந்து ஒவ்வொரு வீடுகள்லையும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு பொருள் இன்றைக்கு வந்து நிறைய ஊட்ட பானங்கள் வந்து முந்நூறுரூபா நானூறு ரூபாய்க்கு நிறைய விளம்பரப்படுத்தப்பட்டு விற்கிறாங்க அதிலெல்லாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இருந்து வரக்கூடிய வே ப்ரோட்டீனும் இல்லை சோயாலேருந்து வரக்கூடிய சோயா லசித்து கூடிய சோயா தான் பெரும்பாலான பொருள் எல்லாம் வந்து விட்டமின்களையும் மினரல்களையும் தனியாக சேர்த்தது தான் நம்ம முன்பே சொல்லியிருக்க மாதிரி தனியாக சேர்க்கக்கூடிய அந்த விட்டமின் மினரல் எல்லாம் வந்து உடலுக்குள்ளே முழுமையாக உட்கிரகிக்கப்படாது ஆனால் இந்த மாதிரி சத்து மாவு கஞ்சியில் அதில் இருக்கக்கூடிய உயிர் சத்துக்களும் கனிமச்சத்துக்களும் உப்பு சத்துக்களும் உடம்பு வேகமாக உட்கிரகிக்க ஆரம்பிக்கும் ஸோ மொத்தத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி ஊட்டவானங்களுக்கு பதிலாக நம்ம இந்த சத்து மாவு கஞ்சியை வந்து அன்றாடம் பயன்படுத்திக்கலாம்